பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. திருப்பாடல்கள் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் 121 இறை வார்த்தை 4. இதோ இஸ்ரவேலை காக்கின்றவர் கண்ண இருவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயராலே நான் உங்களை ஆசீர்வதிக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு நாளும் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார், நம்மோடு பேசுகின்றார், நம்மை முகமுகமாய் பார்க்கின்றார், அவருடைய வாழ்க்கையை நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார், நம்முடைய உள்ளத்தில் அவர் தங்க விருப்பமாய் இருக்கின்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்குள் தங்க வேண்டுமே என்றால் இரண்டு காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் மிகவும் அவசியம். 1. ஆண்டவருடைய பாதுகாப்பு. 2. ஆண்டவருடைய பலன். இந்த இரண்டுமே நமக்கு இருக்குமே என்றால் நாம் இந்த உலகத்தில் எதையும் இயேசுவின் பெயரால் சாதிக்க முடியும். அதை அந்த நாளில் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். பாதுகாத்து பலப்படுத்தும் இயேசு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது அவர் அவருடைய சீடர்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருந்தார். அவரை தேடி வந்த மக்களுக்கு ஒரு பாதுகாப்பாகவும் ஒரு அரணாகவும் இருந்து குற்றம் சுமத்தியவர்களுக்கு ஞானத்தோடு பதிலை கொடுத்து அவர்களிடம் இருந்து விடுவித்தார். பாருங்கள், பெரும்பாடுபட்ட பெண் அவரை தேடி வந்த பொழுது அவருடைய நோயை குணமாக்கி அவருக்குள் இருந்த தீட்டை எடுத்து மாற்றினார். எல்லோரும் அவள் ஒரு தீட்டு என்று சொன்னார்கள். அந்த தீட்டை எடுத்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மாற்றினார். பார்வையற்றவர் வந்த வேளையிலே அவருக்கு பார்வையை கொடுத்து ஒரு சாட்சியாக நிறுத்தினார். அன்பார்ந்தவர்களின் முடக்குவாதமுற்றவரை, நடக்க முடியாத கூனியை, நோய்வாய்ப்பட்டு இருந்தவர்களை குணமாக்கி ஆசீர்வதித்து அவர்களை பலப்படுத்தி அவர்களை வழி நடத்தினார். அதே போல் இறந்து நாரி போன சரீரத்தை உயிர்த்தெழ செய்து அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பாகவும் இருந்தார். அதே போல்தான் இந்த நாளிலும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கின்றார், நம்மை பலப்படுத்தி கொண்டு இருக்கின்றார். அவருடைய பாதுகாப்பு நமக்கு இல்லை என்றால் நம்மால் இந்த உலகத்தில் சுதந்திரமாக வாழ முடியாது. ஏதாவது ஒரு விதத்தில் நாம் பாதிக்கப்பட்டு ஆண்டவருடைய வல்லமையும் பலத்தையும் நாம் இழந்து போய்விடுவோம். எனவே அன்பார்ந்தவர்களே, ஆண்டவராகிய கடவுளுடைய பாதுகாப்பும் நமக்கு மிகவும் அவசியம். அதைத்தான் திருப்பாடல்கள் வழியாக இந்த நாளில் வாசிக்க கேட்டும். இதோ இஸ்ரவேலை பாதுகாக்கின்ற தெய்வம் கண்ணயர்வதும் இல்லை உறங்குவதும் இல்லை. எப்படி நம்மளை பாதுகாப்பா தெரியுமா? ஒரு குழந்தை நோய்வாய்ப்பட்டுவிட்டு என்றால் எவ்வாறு அந்த குழந்தையினுடைய தாயார் இரவு முழுவதும் விழித்திருந்து அந்த குழந்தையைக்கு தேவையானவற்றை கொடுத்து அந்த நாள் முழுவதும் பாதுகாத்து கொண்டு இருக்கிறாளோ, அதற்கு மேலாக ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பார். நோய்வாய்ப்பட்டு இருக்கிறீர்களாம், உங்களுடைய படுக்கையின் அருகில் நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கடந்து வருவார். ஏனென்றால் உங்கள் மீது பரிவும் இரக்கம் கொண்ட நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை தேடி இந்த உலகத்தில் அலைந்து கொண்டிருக்கின்றார். சங்கீதம் 53:2 வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, இதோ ஆண்டவர் விண்ணிலிருந்து மானிடரை உற்று நோக்குகின்றார், மதி நுட்பம் உள்ளவர்கள் கடவுளை தேடுபவர்கள் யாராவது உண்டா என்று சொல்லி தேடி அலைந்து கொண்டிருக்கின்றார். ஆம் அன்பார்ந்தவர்களே, ஆண்டவருடைய பாதுகாப்பு உங்களுக்கு வேண்டுமே என்றால் நீங்கள் முதலில் ஆண்டவரை தேடக்கூடிய பிள்ளைகளாய் இருக்க வேண்டும், ஆண்டவருடைய வழியில் நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். திருப்பாடல்கள் 91:14 வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, அவர்கள் என் மீது அன்பு கூர்ந்ததால் அவர்களை விடுவிப்பேன், அவர்கள் என் பெயரை அறிந்துள்ளதால் அவர்களை நான் பாதுகாப்பேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய பெயரை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உண்மையாக தாய் திருச்சபை உருவாக்கினார் என்பதை நீங்கள் திருச்சபையின் வழியாகவும் வரலாற்றின் வழியாகவும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். எனவே நீங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மீது அன்பு கொள்ளக்கூடிய வேளையிலே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வழியாக தந்தை கடவுளை மகிமைப்படுத்தக்கூடிய வேளையிலே, உங்களுடைய வாழ்க்கை முறையில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பெருமைப்படுத்தக்கூடிய வேளையிலே, அவருடைய பெயரை மகிமைப்படுத்தக்கூடிய வேளையிலே, உண்மையிலும் உண்மையுமாக அவர் உங்களை பாதுகாப்பார்.
அவர் ஒருபொழுதும் உங்களை விட்டு கடந்து செல்ல மாட்டார். ஏனென்றால் அவருக்கு எல்லோரும் முக்கியம். எல்லாருடைய ஆத்மாவுக்காகவும் தான் அந்த உலகத்தில் அவர் மறைத்தார். உங்களுக்காகவும் எனக்காகவும் புற இனத்து மக்களுக்காகவும் அவர் மறித்து எல்லோரையும் சாவின் பிடியில் இருந்தும் அவர் நம்மளை மீட்டு ரசித்திருக்கின்றார். எல்லாமே இலவசமாய் அவர் நமக்கு கொடுத்திருக்கின்றார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை தேடி போகக்கூடிய வேளையிலே அவருக்கு தேவையானது உங்களுடைய ஆத்மா மட்டுமே. பொன்னோ பொருளோ அவர்களுக்கு தேவையில்லை. திருச்சபை கட்டி எழுப்பதற்கு பொன்னோ பொருளை தேவைப்படலாம். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நாம் சொந்தமாக்கிக் கொள்ள நம்முடைய ஆத்மா மிகவும் முக்கியம். அன்பார்ந்தவர்களே, எனவே உங்களுடைய ஆத்மாவை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். உங்களுடைய சரீரத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் கேட்கக்கூடிய இந்த வார்த்தைகள் உங்களை பாதித்து விடாதபடி நீங்கள் மிகவும் கவனமாய் இருந்து நடக்க வேண்டும். இரண்டாவதாக, பலப்படுத்தும் இயேசு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எவ்வாறு நம்மை பலப்படுத்துகின்றார் பாருங்கள். அவருடைய வார்த்தையின்படி, அவருடைய வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கின்றார். ஒவ்வொரு நாளும் அந்த வார்த்தையை நாம் கேட்கக்கூடிய வேளையிலே ஒரு மிகுந்த சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நமக்கு கடந்து வருகிறது. அதைத்தான் பேதுரு அழகாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடம் கேட்டார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், நீங்களும் என்னை விட்டு போய்விட விரும்புகிறீர்களா என்று மத்தேயின் நற்செய்தியில் அழகாக கேட்கப்பட்டு கேட்டார். அந்த நேரத்திலே சீமோன் பேதுரு அழகாக சொல்லுகின்றார். யோவான் நற்செய்தி 6:68 வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது. சீமோன் பேதுரு மறுமொழியாக, ஆண்டவரே நாங்கள் யாரிடம் போவோம்? நிலை வாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம்தாமே உள்ளன. நீரே கடவுளுக்கு அற்பமானவர் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோ அதை நம்புகிறோம் என்று ஒரு சாட்சியாக சொல்லுகின்றார். ஆம் அன்பார்ந்தவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை வாழ்வு தரும் ஆவியை கொண்டிருக்கின்றது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் செயல்கள் நாமும் ஒரு சாட்சியாய் நடக்க வேண்டும் என்பதை நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. எனவேதான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னை பலப்படுத்துவார், எனக்கு துணை செய்வார், என்னோடு கூட இருந்து வழி நடத்துவார், எனக்கு அரணும் கோட்டையுமாய் இருப்பார், என்னை விட்டு அவர் வழி விலக மாட்டார் என்று அவர் மீது நம்பிக்கை வைத்து அவருடைய வார்த்தைகளை தியானித்து இரவும் பகலும் அந்த வார்த்தைகளை கண்கள் முன்பாக வைத்து அதன்படி நடக்க நம்மை அர்ப்பணித்துக் கொள்ளக்கூடிய வேளையிலே பலப்படுத்தும் ஆவியானவர் உண்மையிலும் உண்மையுமாக வந்து உங்களை பலப்படுத்துவார். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் கடந்து வரக்கூடிய வேளையிலே விண்ணகமே உங்களை சார்ந்து நின்று உங்களை பலப்படுத்தும். பெந்தெகோஸ்தே நாளன்று 120 பேர் மேலும் பரிசுத்த ஆவியின் வல்லமை பலனாய் இறங்கியது போல் அந்த ஆண்டவருடைய பலன் உங்களிடம் கடந்து வரக்கூடிய வேளையிலே உங்களால் மற்ற காரியங்களை செய்ய முடியாது. ஆண்டவர் உங்களுடைய உள்ளத்தை அவர் முழுவதுமாக எடுத்துக் கொள்வார். அந்த நேரத்திலே ஆண்டவருக்கு உகந்த காரியங்களை தான் நீங்கள் செய்ய முடியும். அன்பார்ந்தவர்களே, திரு பாடல்கள் 125:2 வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது. எருசலேமை சுற்றிலும் மலைகள் இருப்பது போல் ஆண்டவர் எப்பொழுதும் தம் மக்களை சுற்றிலும் இருப்பார். உங்களை பலப்படுத்துவதற்காக பாருங்கள், மலை என்றால் அதில் பாறைகள் இருக்கும், மிகவும் பலமான பாறைகள் இருக்கும், அதை நம்மால் தூக்க முடியாது. எனவே ஆண்டவருடைய வல்லமை எவ்வாறு இந்த மலைகள் சுற்றிலும் ஒரு நகரை சுற்றி மலைகள் இருக்கின்றதோ அதே போல் ஆண்டவர் உங்களை பலப்படுத்தி உங்களை பாதுகாப்பார். எனவே ஒவ்வொரு நாளும் நாம் அவருடைய சமூகத்தில் வந்து அவரிடம் கேட்க வேண்டும், நீர்தானே என்னுடைய தகப்பன், நீர்தானே என்னை உருவாக்கின்றிருக்கின்றீர், நீர்தானே என்னை வழிநடத்தி கொண்டு இருக்கின்றீர். அப்படி இருக்கும் பொழுது ஏனுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கின்றது, அதற்கு தடையான காரியங்கள் என்ன காரியங்கள் என்னுடைய உள்ளத்தில் இருக்கின்றது, என்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்றது, என்னுடைய குடும்பத்தில் இருக்கின்றது என்பதை நீங்கள் இறை வார்த்தையின்படி அவரிடம் கேட்க வேண்டும். அப்பொழுதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு கற்றுக் கொடுத்து உங்களுக்கு பாதுகாப்பாய் இருந்து உங்களை பலப்படுத்தி உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கக்கூடிய வேளையிலேயும் யாரும் அதை தடை செய்ய முடியாது. திரு பாடல்கள் 121:7 சொல்லப்பட்டு இருக்கின்றது. ஆண்டவர் உண்மை எல்லா தீமை நின்றும் பாதுகாப்பார். அவர் தம் உயிரை காத்திடுவார். ஆண்டவர் தான் உண்மை. அவர் எல்லா தீமையிலும் இருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வார். அவர் தன் உயிரை காத்திடுவார். ஆம் அன்பார்ந்தவர்களே,
பாதுகாத்து வெல்லப்படுத்தி நம்மை காத்து வழிநடத்தக்கூடிய தெய்வம் ஒன்று உண்டு என்றால் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர்தான் நற்கரணை நாதராய் ஒவ்வொரு நாளும் நமது நடுவில் எழுந்தேறுகின்றார். ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தைகளை தான் நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். ஒவ்வொரு நாளும் நீங்கள் அவரை பின்பற்றி செல்வதற்காக தான் உங்களை அர்ப்பணித்து இருக்கிறீர்கள். எனவே முதலில் ஆண்டவருக்குள்ள நேரத்தை கொடுப்போம், ஆண்டவருடைய காரியங்களில் ஈடுபடுவோம், குடும்பத்தை கட்டி எழுப்போம். ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நீங்கள் போய் பெரிய பெரிய காரியங்களை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் இருக்கக்கூடிய இடத்தில் நல்ல வார்த்தைகளை உங்களுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை சொல்லிக் கொடுத்து நீங்கள் நற்கரணையின் முக்கியத்துவத்தை சொல்லிக் கொடுத்து நீங்கள் ஜெபமாலையின் முக்கியத்துவத்தை சொல்லிக் கொடுத்து திருச்சபையின் முக்கியத்துவத்தை சொல்லிக் கொடுத்து அவர்களை நீங்கள் வழி நடத்தினால் போதும், உங்களுடைய குடும்பம் பாதுகாப்பா இருக்கும். ஆண்டவர் வெள்ளமாய் கடந்து வருவார், அவர் உங்களை வழி நடத்துவார். எனவே அன்பார்ந்தவர்களே, இந்த நேரத்தில் நாம் ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, நீரே எனக்கு அரணும் கோட்டையுமாய் இருக்கின்றீர், நீரே என்னை வழிநடத்தி கொண்டு இருக்கின்றீர், நீர் மட்டும் எனக்கு போதும் என்றே சொல்லி உற்சாகத்தோடு இந்த நேரத்தில் அவரை நோக்கி மன்றாடுவோம். அவர் தரக்கூடிய ஆசீர்வாதத்தையும் வல்லமையும் பெற்றுக்கொள்வோம். எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தந்தையே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் எங்களை திட்டப்படுத்துகின்றீர், எங்களை பாதுகாத்து பலப்படுத்தி எங்களை வழிநடத்தி கொண்டு இருக்கின்றீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். அது இந்த நேரத்தில் உம்முடைய வார்த்தையின்படி எங்களோடு பேசி இருக்கின்றீர். நீர் ஒரு நாளும் எங்களை கைவிடக்கூடிய தெய்வம் அல்ல, நீர் ஒரு நாளும் எங்களை விட்டு விலகி செல்லக்கூடிய தெய்வம் அல்ல என்பதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். அன்பார்ந்த இயேசு சுவாமி, அதை இந்த நேரத்திலும் நீர் எங்களுக்கு உம்முடைய வார்த்தைகளின் மூலம் வெளிப்படுத்தி இருக்கின்றீர். சங்கீதம் 121 நாளில் நீர் எங்களோடு பேசி இருக்கின்றேன், இதோ இஸ்ரவேலை பாதுகாக்கின்ற தெய்வம் கண்ணை இருவதும் இல்லை உறங்குவதும் இல்லை என்று சொல்லியிருக்கின்றேன். ஆம் தகப்பனே, நீர் ஒரு நாளும் எங்களை விட்டு விலகி சென்று ஆண்டவரே நீர் எங்களை வழிநடத்தாமல் இருக்கக்கூடிய தெய்வம் அல்ல, இரவும் பகலும் கண் விழித்து எங்களை பாதுகாத்துக் கொண்டு இருக்கின்றீர். ஏனென்றால் நீர்தான் முதலில் எங்களை அன்பு செய்தீர். நாங்கள் உண்மை அன்பு செய்வதற்கு முன்பாக நீர் எங்களை அன்பு செய்து எங்களை நீர் வழி நடத்தி கொண்டு இருக்கின்றீர். ஆண்டவரே, நாங்கள் உங்களுடைய பெயரை அறிந்திருக்கிறோம் சுவாமி, ஆனால் சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். ஆனால் நீர் எங்களை பாதுகாத்துக் கொண்டு இருக்கிறீர் என்பதை நாங்கள் நம்புகின்றோம், விசுவாசிக்கிறோம் சுவாமி. ஆண்டவர், இந்த நாளிலும் உமது பெயரை அறிக்கையிட உமக்கு சாட்சியாய் இருக்க ஆண்டவரே நீர் எங்களுக்கு வைத்திருக்கக்கூடிய அந்த விடுதலையை நாங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடிய பலத்தையும் வல்லமையும் தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கடந்த நாட்களில் எல்லாம் எங்களுடைய குடும்பங்களை ஆண்டவரே எருசலேமை சுற்றிலும் மலைகள் இருப்பது போல் நீர் சுற்றிலும் இருந்து பாதுகாத்துக் கொண்டு இருக்கின்றீரே, அரணும் கோட்டையுமாய் இருந்து வழி நடத்தி கொண்டு இருப்பதை நாங்கள் உணராமல் இருக்கின்றோம், நன்றி செலுத்தாமல் இருக்கின்றோம், உம்மை மகிமைப்படுத்தாமல் இருக்கின்றோம், உமது நாமம் மகிமைப்படும்படி வாழாதபடி உம்முடைய பெயர்களை கெடுத்து இருக்கின்றோம், உம்முடைய பரிசுத்த ரத்தத்தினால் தூய்மைப்படுத்துவீராக, உம்முடைய பரிசுத்த ரத்தம் இந்த காணொளியின் வழியாக உம்மை நோக்கி ஜெபிக்கக்கூடிய குடும்பங்கள் மீது ஊற்றப்படுவதாக, ஆண்டவரே எப்பொழுது தன்னுடைய மக்களை சுற்றிலும் இருந்தே பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. ரூபா ரீலாபா ஷீலாபா டுராலாமா ஹாலாபா ஷாராபா Thank you Jesus, praise to Jesus. ஆண்டவரே, நீர் இந்த பிள்ளைகளை எல்லா தீமையிலிருந்து விடுதலை கொடுப்பீராக, அவருடைய உயிரை நீர் பாதுகாத்துக் கொள்வீராக, நோய்வாய்ப்பட்டு இருக்கிறவர்களை தொடுவீராக, பாதுகாப்பு வலயத்திற்குள்ளே கொண்டு வருவீராக, நீரே அவர்களை சுற்றிலும் வேலிகளை அடைத்து தூதர்களை அனுப்பி பாதுகாத்துக் கொள்ளும்படியாக செவிக்கிறோம். ஆண்டவரே, தகப்பனே, ஒவ்வொருவரும் பெருமை கொண்டு விடாதபடி நான் இந்த வேலையை செய்கின்றேன், இது என்னுடைய திறமையினால் வந்தது, எனக்கு பணம் இருக்கின்றது, செல்வம் இருக்கின்றது, செழிப்பு இருக்கின்றது என்று சொல்லி தற்பொருமை கொண்டு விடாதபடி அதை கொண்டு உமதை மகிமைப்படுத்த உமது பெயரை புகழும்படியாக வாழக்கூடிய பலத்தையும் வல்லமையும் கொடுப்பீராக. தீமையான பாதையில் நடக்கக்கூடிய வாலிப பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன், ஆண்டவரே முதியோர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன், திருமணமானவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன், அவர்களை நீர் தனித்தனியாக தொடுபடியாக செபிக்கிறேன் சுவாமி, அவர்கள் மீது வல்லமையாய் இறங்கி நீர் பலப்படுத்தும்படியாக செபிக்கிறேன் சுவாமி. தீமைக்கு தன்னுடைய சிந்தனையை செலுத்தி தன்னுடைய உள்ளத்தை செலுத்தி நடக்கக்கூடிய வேளையிலே நீர் அவர்களை திருத்தி ஒரு பாதுகாப்பாய் இருக்கும்படியாக செபிக்கிறேன் சுவாமி. Thank you Jesus, praise to Jesus, glory to Jesus, hallelujah, hallelujah. உமது வாழ்வு தரும் வார்த்தை அவர்களுக்குள் நீர் புகுத்திடும்படியாக செபிக்கின்றேன். குறிப்பாக இளம் பெண்களும் இளம்
உள்ளம் வாலிபர்களுக்கு உள்ளே நீர் கொண்டு செல்லும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவர்களை கொண்டு திருச்சபை கட்டி எழுப்பும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த நாளிலும் தகப்பனே, ஆண்டவரே இந்த நாளிலும் கம்ப்யூட்டர் பணிகளை செய்து கொண்டு ஆண்டவரே அநேக பணங்களை சம்பாதித்து தன்னுடைய ஆத்மாவை இழந்து கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஒப்புக்கொடுக்கின்றேன். தன்னுடைய தாய் தந்தைக்கு தெரியாதபடி மறைந்து பாவத்தில் ஈடுபட்டு கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கின்றேன். அவர்கள் உணர்ந்து கொள்ளும்படியாக நீ 10,000 மடங்கு சூரியனை விட ஒளிகளை படைத்த கண்களை உடையவர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளும்படியான வல்லமையும் பலத்தை நீர் அவர்களுக்கு கொடுப்பீராக. Thank you Jesus. Praise to Jesus. தகப்பனே, நீர் இந்த நாளில் எங்கள் மீது அன்பு கொண்டு இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அன்பு கொண்டு உங்கள் வார்த்தைகளை கொடுத்து எங்களை பாதுகாத்து பலப்படுத்தி வழிநடத்தி கொண்டு இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கன்னிமரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல தந்தையே. ஆமீன். பரலோகத்தில் இருக்க எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் அருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனைத்தின உணவை எங்களுக்கு அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை கொண்டாதையும் தீமையிலிருந்து ரசித்தருளும். ஆமீன். அம்மா தாய் ஆரோக்கிய மாதாவை வேளாங்கண்ணி அன்னை அமுடற்ப தாயை நீங்கள் இந்த உலகத்தில் வாழும் பொழுது உங்களை சுற்றிலும் வானதூதர்கள் இருந்து பாதுகாத்தது போல் இந்த நேரத்தில் இந்த குடும்பங்கள் ஒவ்வொருவரையும் வானதூதர்கள் பாதுகாத்துக் கொள்வார்களாக. அதற்காக ஒரு மகனிடம் பரிந்து பேசும்படியாக ஜெபிக்கிறோம் தாயே. அருள் நிறைந்த மரியே, வாழ்க்கை கர்த்தருடனே. பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனி ஆகி இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவை பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. அதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் உடைய ஜெபத்தை கேட்டிருக்கின்றார். உங்களை பாதுகாத்து பலப்படுத்தி இந்த நாளில் வழிநடத்தப் போகின்றார். எனவே அவர் தரக்கூடிய அந்த மகிமையான ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன், பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதித்து உங்களை பாதுகாத்து பலப்படுத்தி வழிநடத்துவாராக. ஆமென்.